ألف ألفين على الرسول المعلى بشيرا برسالة طاعة نبيا وارفعا فيقنا وليا رضيا ربنا ارزق لنا مكانا واسعا نتخذه محل ذكر وشكرا فبه نستحق جنات عدن وتلك روح وريحان صلاة طه نبيا وارفع عن شيخنا وليا رضيا صلوات الكريم شهرا وحول ألف ألف على الرسول المعلى. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وقائد حر المهجلين وشفيع المذنبين إلى يوم الدين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين اللهم ارض عنا معهم برحمتك وأنت أرحم الراحمين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحدي فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. أنجنا دبري எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலாவை புகழ்ந்து நம் நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்குரிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியான நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தினுடைய 21வது தினமான இன்றைய தினம் இமாமுல் முஹக்கிகீன் சங்கைக்குரிய ஷேகுமார்களினுடைய தலையாய தலைவர் இமாமுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜுஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் முபாரக்கான உருஸ் தினமாகும். இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருள் நிறைந்த பிறப்பை பற்றி கடந்த நாட்களில், அதாவது புனித ரமலான் மாதத்தினுடைய 10வது நாள் நாம் நிகழ்த்திய அந்த உரையில் அவர்களுடைய பிறப்பை பற்றி சொன்னோம். ஒரு ஞாபகத்திற்காக மீண்டும் அதனை ஓரிரு வரிகளில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த தந்தை அபூ தாலிப் நாயகம் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பிறந்த அபூ தாலிப் நாயகம் அவர்களுடைய மகனார். அலிநாயகம் அவர்களுடைய தாயார் பெயர் ஃபாத்திமா பின்த அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்கள் காபத்துல்லாவை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிற போதுதான் அவர்களுக்கு பிரசவ வேதனை தெரிந்து, அதை அறிந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயாரை, அதாவது ஃபாத்திமா பின்த அசத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அருமை தாயார் என்று சொல்வார்கள். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்ற சையிதுனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரிவிற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை யார் ஏற்பது என்று வருகிற போது,
அப்துல் முத்தலிப் நாயகம் கேட்கிறார்கள் தன் பிள்ளைகளிடத்தில், இந்த பிள்ளையை யார் வளர்க்கிறீர்கள் என்று கேட்டபோது, அபூ லஹபு நான் வளர்க்கிறேன், அதற்கு நான் பொறுப்பாளி என்று சொன்னபோது அப்துல் முத்தலிப் நாயகம் சொன்னார்கள், இல்லை இல்லை, இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. சீதனா அப்துல் முத்தலிப் நாயகம் இருக்கிறார்களே, அவர்கள்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கீர்த்தியை கண்ணியத்தை அவர்கள் பிறந்தபோதே புரிந்து கொண்டவர்கள். அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு நிறைந்த அந்த குழந்தையை தந்தையாரிடத்திலே காட்டுவார்கள். எந்த பெண்ணுக்குமே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அதுதான், அந்த குழந்தையை தன் கணவரிடத்திலே காட்டி மகிழ்வது. ஆனால் அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவரை பிரிந்து விட்டிருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயாரின் வயிற்றில் இருக்கிற போதே தந்தை வஃபாத் நமக்கு தெரியும். அது ஏன் எதற்கு என்பதெல்லாம் நீண்ட செய்தி இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பிருக்குமானால் சொல்லுவோம். அப்படி இருக்க ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குழந்தையை கணவரின் தந்தையாக அப்துல் முத்தலிப் நாயகம் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே கொடுத்தார்கள், இந்தாங்க உங்க பிள்ளைன்னு. சீதனா அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்கள் அருள் நிறைந்த அந்த குழந்தையை கையிலே வாங்கி அருள் ஒழுகும் அந்த முகத்தை பார்த்தபோது அவர்களுக்கு அண்ட சராசரங்களும் அந்த குழந்தையினுடைய முகத்திலே தெரிந்தது. அதை பார்த்தபோதுதான் அவர்கள் தன்னையறியாத நிலையிலே ஒரு பைத்து பாடினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதானி هذا الغلام طيب الأرداني الحمد لله الذي أعطاني هذا الغلام طيب الأرداني மனமான அழகான சிறப்பு நிறைந்த இந்த குழந்தையை எனக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் பாடல் பாடி அதிலே தான் அவர்கள் சொன்னார்கள். அந்த குழந்தையை பார்த்து அன்தல்லதி சும்மீத்த ஃபில் குர்ஆனி, அன்பு குழந்தையே உங்களுடைய பெயர் குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அது எப்படி குர்ஆனிலே கூறப்பட்டது தெரியும் என்றால், பிந்திய காலத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஹுஃபிஃப அலா தாவூத் அல் குர்ஆன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் இலகுவாக்கி கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி குர்ஆன் கிடைத்தது? குர்ஆன் ஷரீப் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதிற்கு பிறகு அருளப்பட்டது தானே, எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது? அதாவது முந்திய வேதங்களுக்கெல்லாம் குர்ஆன் ஷரீப் என்ற பெயர் இருந்தது. அந்த முந்திய வேதங்களை கற்றுணர்ந்த சையிதன அப்துல் முத்தலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குழந்தையை பார்த்தபோது முந்திய வேதங்களில் கூறப்பட்டிருக்கிற அந்த எல்லா பொருத்தமும் இந்த குழந்தையிடத்திலே இருக்கிறது. அந்த நிலையிலே தான் அருள் நிறைந்த அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அந்த குழந்தையை பார்த்து சொன்னார்கள், இந்த குழந்தையின் மீது பொறாமை கண்கள் விழும், குழந்தையின் மீது பொறாமை கண்கள் விழும். அவர்களே பாடினார்கள். இப்படியாக அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்கள் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை முதன் முதலாக இந்த மக்களிலே புரிந்து கொண்டு அதை சொன்னவர்கள். அந்த சூழலில் அவர்கள் தான் முஹம்மது என்று பெயர் வைத்ததும் கூட, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை சூட்டியது அவர்கள் தான். அஹமது என்கிற பெயரை தாயார் ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சூட்டினார்கள். இப்படி இருக்க தன் பேர குழந்தையை பற்றி முற்றாக முழுமையாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்துல் முத்தலிபு நாயகம் யார் என்று சொன்னால், அன்றைக்கு குரைஷியர்களில் அரபிகளில் ஒரு நாட்டாமை, அவர்கள் தான் மிகப்பெரும் பெருந்தலைவர். ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும், அந்த விரிப்பில் வேறு யாரும் அமரமாட்டார்கள், யாருடைய காலும் படாது, அவர்கள் வந்து அமர வேண்டும், அப்படி ஒரு விரிப்பு. அந்த நேரத்தில் சின்ன பருவத்திலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளஞ்சிறாராக இளஞ்சிறுவராக இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அந்த விரிப்பின் மீது வந்தபோது சிலர் அறியாதனத்தில் பிள்ளையை தூக்கிவிட்டார்கள். இது பாட்டனார் அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்களுக்குரியது, இந்த குழந்தை இதில் ஏறுகிறதே என்று தூக்கினார்கள். அதை பார்த்து அப்துல் முத்தலிப் நாயகம் சொன்னார்கள், அந்த பிள்ளையை தூக்காதீர்கள், அந்த விரிப்புக்கு தகுதி படைத்த குழந்தை என்னை விட அந்த குழந்தை தான், நான் அல்ல, அந்த குழந்தை தான் தகுதியுடையது என்று இளமை பருவத்திலேயே அவர்களுடைய கண்ணியத்தை சொன்னவர்கள். ஹைர், அப்படி
அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்கள் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்திலேயே அவர்களின் கண்ணியத்தை தெரிந்து கொண்டவர்கள். அப்படி இருக்க அபூலஹபிடத்தில் ஒப்படைப்பார்களா? என்ன சொன்னார்கள்? அதற்கு நீ தகுதியுடையவன் அல்ல என்று சொல்லி அபூ தாலிப் நாயகம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். அபூ தாலிப் நாயகம் அவர்கள் பிள்ளையை பெற்றுக்கொண்டு கண்ணுங்கருத்துமாக செய்தன. அபூ தாலிப் நாயகம் அவர்கள் எந்த அளவிற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனித்து வந்தார்கள் என்று சொன்னால் அதுவே ஒரு தனி செய்தியாக போய்விடும். அதை சொல்ல துவங்கினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வளையம் போல எப்படி கண்ணுக்குள் வைத்து இமையால் மூடுவது என்று சொல்வார்களோ அப்படி, அதைவிடவும் மேலாக குழந்தையை கீழே விட்டால் எறும்பு கடித்து விடுமோ, தலையிலே வைத்தால் பேன் கடித்து விடுமோ என்று சொல்வார்களே அப்படி செய்த அபூ தாலிப் நாயகம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணும் கருத்துமாக உற்று நோக்கி வளர்த்து வந்த அந்த பருவம். பிந்திய காலம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து தொல்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்கிவிட்ட அந்த காலத்தில் செய்தன் அபூ தாலிப் நாயகம் அவர்கள் தங்களுடைய இஸ்லாத்தை குறித்து தாங்கள் ஏற்றுக்கொண்டதை குறித்து பிரகடனப்படுத்தாமல் இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாம் குறைஷிகள் எல்லாம் அபூ தாலிப் நாயகம் அவர்களிடத்தில் வந்து, என்ன நீங்க உங்க பிள்ளைக்கு இப்படி ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு காக்கா மகன் உங்களுடைய சகோதரர் புதல்வர் என்ற ஒரு சந்தோஷம் தானே, அப்படித்தானே, வேண்டுமானால் ஒன்று செய்கிறோம், எங்க பிள்ளைகள் இருந்து ஒரு அழகான ஆண் பிள்ளையை நீங்க கை காட்டுங்க, அந்த பிள்ளையை நான் உங்கள்கிட்ட தந்துடுறோம், நீங்க வளர்த்து வாலிபம் ஆக்கி கொள்ளுங்கள், நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை முகமது சல்லா அலிஸ்லாம் அவரை எங்கள்கிட்ட தந்துருங்க, நாங்கள் கொலை செய்திடறோம். நாங்க சேதன் அபூ தாலிப் நாயகம் சொன்னாங்க, ரொம்ப அழகான ஒப்பந்தம், எப்படி ரொம்ப அழகான ஒப்பந்தம் பேசுறீங்கப்பா, அதாவது உங்க குழந்தையை என்னிடத்திலே தருவீர்கள், நான் தாலாட்டி சீராட்டி வளர்த்து வாலிபம் ஆக்க வேணும், எம்பிள்ளை உங்களிடத்திலே தந்தால் நீங்கள் கொலை செய்து விடுவீர்களா, ரொம்ப அழகா ஒப்பந்தம் பேசுறீங்க என்று சொல்லி குரைஷியர்களிடத்திலே போர் தொடுத்து கொண்டிருந்தார்கள். அபூ தாலிப் நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்திக்கு இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி தனி கிதாபே எழுதியிருக்கிறார்கள். நைலுல் மத்தாலிப் மின் நஜாத்தி அபி தாலிப் என்று ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். தப்சீர் இப்னு கதீரிலே கூட அது பற்றிய செய்தி இருக்கிறது. ஹேர், அது ஒரு நீண்ட செய்தி. அப்படி இருக்க அவர்கள் அதை பகிரங்கப்படுத்தவில்லை என்பது ஒரு நீண்ட செய்தி. ஹேர், அப்படி அபூ தாலிப் நாயகம் அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள். அபூ தாலிப் நாயகம் அவர்களுக்கு மனைவி, அவர்களுடைய மனைவி யார்? பாத்திமா பின் அசது ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தானே. அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வளர்த்த அந்த தாயை தன்னுடைய தாயார் என்றே சொல்லுவார்கள். இந்த ஃபாத்திமா பின் அசத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகும்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கையாலேயே குழி தோண்டினார்கள். குழி தோண்டி அதிலே உள்ள மண்ணை தன் கையாலேயே அள்ளி அள்ளி வெளியே போட்டார்கள். அந்த கபரிலே போய் படுத்து கொண்டார்கள். கபரிலே படுத்து ஒருக்கணித்து படுத்துக்கொண்டு துவா செய்தார்கள். அல்லாஹ் மகஃபிர்லி உம்மி ஃபாத்திமா பின் தாசத், யா அல்லாஹ் என்னுடைய தாயார் ஃபாத்திமா பின் தாசத் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு அல்லாஹ், வஸ்ய மதுஹலஹா வலக்கின் ஹுஜ்ஜதஹா, நான் இவர்களுடைய கபரை நீ விசாரப்படுத்து என்று இவர்களுக்காக வேண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட துவா செய்து பி ஹக்கி நபியிக்க, யா அல்லாஹ் உன்னுடைய நபியாக இருக்கிற என்னுடைய பொருட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட சொல்றாங்க, எம் பொருட்டால் என்னுடைய வசீலாவை கொண்டு என் தாயாரினுடைய பாவத்தை மன்னித்து விடு, அவர்களுடைய கபரை விசாலமாக்கு, அவர்களை வெறும் விருந்தினராக நீ ஏற்றுக்கொள், அவர்களுக்கு அவர்களுடைய குற்றங்குறைகளை எல்லாம் கலைந்து நீ தூய்மைப்படுத்தி அவர்களை மகிழ்ச்சிகரமாக வாழச்சி என்று துவா செய்து இது என்னுடைய வசீலாவை கொண்டு பி ஹக்கி அன்பியாய் இல்லதீன மின் கபிலி, எனக்கு முந்திய நபிமார்கள் அவர்களின் வசீலாவாக கொண்டு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பெண்மணி சீதத்தினா ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதனால தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்பு மகளாருக்கு ஃபாத்திமா என்று பெயர் வைத்தார்கள். நம்ம வீட்டில் நம்ம ஊர்களில் ஒரு வழமை, குழந்தை பிறந்தால் நம்ம பெயர் வைக்கிறோமே, அப்படி பெயர் வைக்கிற போது
நம் தாயாருடைய பெயரை அப்படி முந்தியவர்கள் நம்முடைய மூதாதையர்களுடைய பெயர்களை வைக்கிறோமே அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். ஆண் குழந்தை பிறந்தபோது இப்ராஹிம் என்று வைத்தார்கள், அப்துல்லா என்று வைத்தார்கள். அதே போல பெண் குழந்தை பிறந்தபோது உம்மு குல்சும் என்று வைத்தார்கள், ஃபாத்திமா என்று வைத்தார்கள். அதாவது ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய பெயர் என்றால் அலிநாயகத்திற்கு தாயார் என்பது ஒன்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை வளர்த்த தாயார் இல்லையா. அந்த வகையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெயரையே ஃபாத்திமா பின்த அசத் என்று சூட்டினார்கள். இந்த ஃபாத்திமா பின்த அசத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் காபத்துல்லாவை சுற்றி வருகிற போது அவர்களுக்கு பிரசவத்திற்கான அறிகுறி தெரிகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை காபத்துல்லாவிற்கு உள்ளாலே அனுப்பினார்கள். உள்ளே சென்று குழந்தை பிறந்தது. சைதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபாத்திமா பின் அசத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றபோது காபத்துல்லா உள்ளே இருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உள்ளே அனுப்பி வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தது காபத்துல்லாவில் வைத்து. அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். வந்து அந்த குழந்தையினுடைய பிறந்த குழந்தையை பார்க்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த குழந்தை இன்னும் கண்டிருந்து பார்க்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கொண்டாங்க அந்த குழந்தையை என்று வாங்கி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தபோது அதற்காகவே காத்திருந்த அந்த குழந்தை கண்டிருந்தது. அதாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன் முதலாக பார்த்து தன் முகத்தை கண்களை திறக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் உருகும் அந்த முகத்தை பார்த்து. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை தான் அலிநாயகம் அவர்கள் முதன் முதலாக பார்த்தது. அதனாலே தான் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அல்லாஹ் அவர்களின் முகத்தை சங்கையாக்கி வைப்பானாக. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமருல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானுல் ஃபாரூக் உஸ்மானுபுன் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி என்று சொன்னால் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொல்லுகிறோமே, இந்த சிறப்பு பெயருக்கான காரணம் இரண்டு. ஒன்று, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை தான் அவங்க முதன் முதலாக பார்த்தது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணமும் உண்டு. இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தார்கள். அதோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து பேரித்தம்பழத்தை சுவைத்து அதை கொண்டு வந்து பிள்ளையினுடைய வாயிலே வைத்தார்கள். முதன் முதலாக உண்ட உணவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர். ஆனா மதீனத்துல் இல்மி அலியுன் பாபுஹா, நான் ஞானத்தின் பட்டணமாக இருக்கிறேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அதன் தலைவாயிலாக இருக்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதன் ரகசியம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீரை தான் முதன் முதலாக அலி நாயகம் உண்டார்கள். அது இதுதான் அவர்களுக்குரிய சிறப்புக்குரிய காரணம். ஹேர், இப்படியாக அவர்கள் பிறந்த போதே மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்கள். அவர்களுடைய பிறப்பே ஒரு சிறப்பாக அமைந்திருந்தது. இப்படி இருக்கிற அந்த நிலையில் அபூ தாலிப் நாயகம் அவர்களுக்கு பிறந்திருக்கிற இந்த குழந்தையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வளர்க்கிறேன் என்று பெற்றுக்கொண்டார்கள். ஏன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாத்திமா பின்த் அஸத் அபூ தாலிப் நாயகம் இந்த ஜோடிகள் இந்த தம்பதியர்கள் வளர்த்தது போல அவர்களுக்கு பிறந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் என்று பொறுப்பேற்று அலிநாயகம் அவர்கள் வளர்ந்தது யாருடைய பராமரிப்பில்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இருவரின் பராமரிப்பில். இப்படியாக வளர்ந்து வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் பின்னிரா பொழுதில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் தொழுகைக்காக நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் போது இதை இரவு நேரத்தில் எழுந்து பார்த்த சைதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை பார்த்து அவங்க பின்னாலே போய் நின்று கொண்டு இடதுபுறத்திலே நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுவது போல கட்டி அவர்கள் ருக்குவுக்கு செல்வது போல சென்று இப்படியாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், பிள்ளை நின்று தொழுகிறார்கள். அவர்களை பிடித்து வலதுபுறத்திலே கொண்டு வந்து நிறுத்தி தொழ வைத்தார்கள். இந்த செய்தி அபூ தாலிப் நாயகம் அவர்களுக்கு கிடைக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிள்ளையை தொழ வைக்கிறாங்கன்னு அபூ தாலிப் நாயகம் அவர்கள் முற்றாக முழுதாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். என் பிள்ளை ஏன் அப்படி தொழ வைக்கிறீங்கன்னு கேட்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். அவ்வளவுதான், இனி அவர்கள் வழிகாட்டட்டும் என்று விட்டு விட்டார்கள். இனி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிற்குரிய சகோதரராக அவர்களுடைய உளம் நிறைந்த பிள்ளையாக வளர்ந்து வருகிற சீதனா அலி ரலியல்லாஹு தாலான்ஹு அவர்கள்தான் வாலிபர்களில் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு கட்டத்தில் சீதனா உமருபுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் நீங்கள் சிறந்தவர்களா, அலி ரலியல்லாஹு சிறந்தவர்களா என்று கேட்டபோது
கேட்டவரை பார்த்து சினமடைந்து கோபமடைந்து செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது என்ன கேள்வி கேட்குறீங்க, என்ன கேள்வி கேட்குறீங்க, இவர்கள் யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை காட்டி கேட்குறாங்க இவங்க யார் என்று கேட்டார்கள். வந்த மனிதர், இவர்கள் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி இப்னு அப்துல் முத்தலிபுன்னு சொன்னாங்க. முஹம்மது இப்னு அப்துல்லாஹி இப்னு அப்துல் முத்தலிப் அப்படிதானே. இவர் அலி யார் தெரியுமா? அலி இப்னு அபி தாலிப் இப்னு அப்துல் முத்தலிப். இவங்க முஹம்மது இப்னு அப்துல்லாஹி இப்னு அப்துல் முத்தலிப், இவர்கள் அலி இப்னு அபி தாலிப் இப்னு அப்துல் முத்தலிப், இரண்டும் ஒன்று. அப்படி இருக்க என்ன எப்படி சிறந்தவர் என்று சொல்லுவீர்கள்? யார் சொன்னாங்க? சீதனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை சூழ சஹாபிகள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சீதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள் அமர்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். அதை பார்க்கிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழ இருக்கிற சஹாபிகளினுடைய முகங்களை பார்க்கிறார்கள், என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று. அப்படி பார்க்கும்போது சீதனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலதுபுறத்திலே இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு இங்கே வாங்க என்று சொல்லி அவர்கள் அசைந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தனக்கும் மத்தியிலே உள்ள இடத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா யரிஃபூனல் ஃபதுல் லி அஹ்லில் ஃபதுல், ஃபதுல் சிறப்புக்குரியவர்களை சங்கை செய்வது யார்? சிறப்புக்குரியவர்கள் தான் சங்கை செய்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சிறப்பிற்குரியவர்களை சங்கை செய்வது சிறப்பிற்குரியவர்கள். அபூபக்கர் நீங்க யார்? அஹ்லுல் ஃபதுல், நீங்க ஃபதுல் சிறப்புக்குரியவர்கள். அதனாலே அலியினுடைய சிறப்பை தெரிந்து அவரை வைத்தீர்கள். அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் இப்படி இருக்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறாங்க. அப்படி புறப்படுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படுக்கையிலே அலி நாயகம் அவர்களை படுக்க வைக்கிறார்கள். வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் எதிரிகள், ஆயுதபாணிகளாக நிற்கிறார்கள், நன்றாக தெரியும். இருந்த போதிலும் சீதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த படுக்கையிலே படுக்கிறார்கள். அதிகாலை நேரமானது, எதிரிகள் உள்ளே வந்து விட்டார்கள். ஒருவன் வாளை ஓங்கினான், இன்னொருவன் சொன்னால் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்று சொல்லி பார்த்தால் அங்கே உறங்குவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல, அன்னவர்களின் திருத்தோற்றத்தை தங்கள் இதயங்களிலே நிறைத்து கொண்டு படுத்திருக்கிற அன்னர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒருவன் சொன்னால் நாம் மோசம் போய்விட்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயோ போய்விட்டார், அவர் நம்மை விட்டு தப்பி விட்டார் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி நாயகம் அவர்களை இருந்து இந்த அமானிதங்களையெல்லாம் நீங்கள் ஒப்படைச்சிட்டு மதீனா வந்து சேருங்கன்னு சொன்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து புறப்பட்டு சென்று குபாவிலே தங்கியிருக்கிறார்கள், இன்னும் மதீனாவுக்கு போய்விடவில்லை. குபா மஸ்ஜிதுல் குபா இருக்கிறதே மதீனா ஷரீஃபில், அதாவது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் எது என்றால் மஸ்ஜிதுல் குபா தான். மஸ்ஜிதுல் குபா அங்கே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய முற்பகுதியிலே குபா பள்ளிவாசலை கட்டி முதன் முதலாக ஜும்மா தொழுகை நடந்த பள்ளிவாசல் எது? அதுதான் குபா தான். அதனாலே குபாவிலே இருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி நாயகம் அவர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இன்னும் மதீனா ஷரீஃப் உள்ளே போய்விடவில்லை. ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள், வந்ததற்கு பிறகு எல்லாம் ஒன்றா போகலாம் என்று எதிர்பார்க்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அமானிதங்களை எல்லாம் உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு மதீனா ஷெரீஃபுக்கு வந்து சேர்கிறார்கள், குபாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். சூழ இருந்த சஹாபிகள் எல்லாம் என்ன நடந்தது, என்ன விஷயம் என்று கேட்கிற போது நடந்த செய்திகளை சொல்கிறார்கள். எதிரிகள் அடர்ந்தேறி வீட்டிற்குள்ளாலே வந்து அவர்கள் தன்னை கொல்ல வந்த நிகழ்வு இதையெல்லாம் சொல்லும்போது ஒரு சஹாபி கேட்டாங்க, அலிய நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படுக்கையிலே இருக்கிறீர்கள், உயிருக்கு ஆபத்தான அந்த இரவு நீங்கள் நன்றாக அயர்ந்து தூங்கினேன் என்கிறீர்களே, எப்படி தூக்கம் வந்தது? தூக்கம் வருமா? உயிருக்கு ஆபத்தான அந்த இடத்தில் அல்லவா இருக்கிறீர்கள், எப்படி தூக்கம் வந்தது என்று கேட்டார்கள். சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மற்ற நாட்கள் எல்லாம் கூட நான் அப்படி நிம்மதியாக தூங்கியதிலே அவ்வளவு நிம்மதியாக நான் தூங்கினேன். என்ன காரணம் என்றால், எப்போது மனிதனுக்கு தெரியுமா எப்போது நாம் தூங்குகிறோம்? தூங்குகிற எல்லாரும் எழுந்திருப்போமா? யாருக்கு தெரியும்? சீதனா அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்வார்கள், இதா அம்சைத ஃபலா தந்தலிரி சபாஹ் வைதா அஸ்பஹத ஃபலா தந்தலிரில் மசா. காலையிலே நீ, மாலை நமக்கு வரும், நாம் ஹயாத்தா இருப்போம்னு எதிர்பார்க்காதே.
மாலையில் நாளை காலை வரும் என்று எதிர்பார்க்காதே என்பார்கள். அதனாலே அவர்கள் இரவு படுக்கைக்கு செல்கிற போது ஒரு துண்டு சீட்டை தலையணைக்கு கீழே வைப்பார்கள். என்ன என்று பார்த்தால், நான் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டும், யார் எனக்கு தர வேண்டும் என்று எழுதி வைத்து படுத்திருப்பார்கள். என்ன காரணம் என்றால், மௌத்து ஒல் மௌத்து அதுனா மின் சிராக்கி நாளிகி, செருப்பினுடைய வாரை விட நெருக்கமாக இருக்கும் மௌத்து, எப்போ வரும்னு தெரியாது. அதனாலே நான் மரணமடைந்து விடுவேன், காலையிலே விழிப்போமா நமக்கு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹயானா பாதமா அமாத்தனா, தூக்கத்திலிருந்து எழுந்தால் நாம் ஓதுகிற துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹயானா பாதமா அமாத்தனா, யா அல்லாஹ் நாங்கள் எங்களை மரணத்திலிருந்து மீண்டும் உயிர் பெறச் செய்தாயே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அதாவது தூக்கம் கூட ஒரு மௌத்து தான், உணர்வுற்று போய்விடுகிறோம். தலைமாட்டிலே ஒருவன் உட்கார்ந்து நம்மை பற்றி அவதூறு பேசினால் கூட, பசாது பேசினால் கூட, நம்மை கோபமுறை செய்கிற பேச்சுகளை பேசினால் கூட நமக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு மையத்தாக கிடப்போம். மற்ற நேரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி மனிதனுக்கு தூக்கம் என்பதே ஒரு மரணம் தான், அது ஒரு மௌத்து. யார் அந்த தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பார்கள் தெரியாது. சைதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆனால் நான் இன்று இரவு படுத்திருந்த போது நான் மரணத்தை குறித்து பயப்படவில்லை. ஏன் தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலிய இந்த பொருள்களை எல்லாம் நீங்கள் அமானிதங்களை உரியவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு மதீனாவிற்கு வந்து சேருங்கள் என்று சொன்னார்கள். நான் மதீனா வந்து சேருவது உறுதியாகி போய்விட்டது. மதீனா வந்து சேருங்கள் என்றார்கள். எனவே அதற்கு இடையில் எந்த ஆபத்தும் எனக்கு வராது என்று எனக்கு தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒற்றை வார்த்தை தன் உயிருக்கான உத்தரவாதம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி கருதினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலியே நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்று பேரும் யார் என்று சொன்னால் ஃபாரிஸ், குதிரை வீரர்கள். மூன்று பேரையும் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். ரௌலத்துல் ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலே ஒரு பெண்மணி போய் கொண்டிருக்கிறாள். அந்த பெண்மணியிடத்திலே ஒரு கடிதம் இருக்கிறது. அதாவது மதீனாவினுடைய ஒரு போர் செய்தி, ராணுவ ரகசியம், மக்காவாசிகளுக்கு ஒரு சஹாபி எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த தகவலை நீங்கள் பெற்று வர வேண்டும், அந்த பெண்ணிடத்திலே எடுத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி புறப்பட்டு போய்விட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிற அந்த தோழர்களையும் அவர்களின் வீரத்தையும் அவர்கள் ஓட்டுகிற அந்த குதிரை அதன் வேகத்தையும் கணக்கிட்டு அந்த பெண்ணும் செல்ல இவர்களும் செல்ல எங்கே அந் இருவரும் சந்திக்கிற இடம் என்பதை கணித்து சொல்லுகிறார்கள். நீங்கள் அகல ஃபாரிஸ் குதிரை வீரர்கள், நீங்கள் வேகமாக சென்று அந்த பெண்ணை ரௌலத்துல் ஹாக் என்கிற இடத்துல பிடியுங்கள், பிடித்து அந்த பெண்ணிடத்திலே வாங்கி வாருங்கள் என்றார்கள். சீதன் அலி ரலி அல்லா அவனுக்கு போனாங்க. ஒரு பெண் போய் கொண்டிருக்கிறாள், நிறுத்தி உன்னிடத்தில் இருக்கிற அந்த செய்தியை தான், அந்த கடிதத்தை கொடு என்றார்கள். அந்த பெண் இல்லை என்று மறுத்தால் இவர்கள் சொன்னார்கள், அதாவது அந்த பெண் மறுக்கிற போது நாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம், சரி வேற யாராவது பெண்கள் இருக்கிறாங்களான்னு தேடுவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒற்றை வார்த்தை, ரௌலத்துல் ஹாக் என்கிற இடத்தில் அந்த பெண்மணி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீதான் அது, ஏ குடு என்றார்கள். அந்த பெண் எவ்வளவோ மறுத்தால் கடைசியில் சொன்னாங்க, ரொம்ப மானபங்கப்பட வேண்டியது வரும், அசிங்கமாகி போய்விடும், அதனால நீனே கொடுத்து விடு. ஏனென்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். உன்னிடத்திலிருந்து வாங்காமல் நாங்கள் போவதில்லை, வாங்கிடுவோம், நீயே கொடு என்று சொன்னார்கள். கடைசியில் அந்த பெண்மணி தன் தலை முடிக்கு உள்ளாலே மறைத்திருந்ததை எடுத்து கொடுத்ததாக ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே இருக்கிறது. அப்படி அந்த வார்த்தையின் மீது சொன்னது யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்க அந்த வார்த்தையை முழுமையாக நம்பியவர்கள் அல்லவா சஹாபிகள். அப்படி செய்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் உயிருக்கு உத்தரவாதமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் குபாவிற்கு வந்து சேர்ந்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு எல்லோரும் புறப்பட்டு மதீனா ஷரீப் உள்ளே போகிறாங்க. போகும்போது மதீனா உள்ளே போன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளையும் ஒவ்வொரு சஹாபிகளையும் முஹாஜிர்களையும் இணைத்து ஒரு மதீனா வாசி ஒரு மக்காவாஸ், இரண்டு பேரையும் இணைத்து நீர் இவருக்கு சகோதரர், இவர் உங்களுக்கு சகோதரர், இப்படியாக இரண்டு பேராக சேர்த்து விட்டு ஒப்படைத்து விட்டார்கள். வந்த முஹாஜிர்கள் ஒவ்வொருவரையும் மதீனாவாசிகளிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். இருப்பது மிஞ்சி இருப்பது ஒரே ஒரு ஆள், யார் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு.
அருமை நாயகம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லோரையும் எல்லோரோடும் சேர்த்து விட்டீர்களே, என்னை யாரோடும் சேர்க்கவில்லையே என்ற போது, அலியே நீர் எனக்கு சகோதரர், நாம் இரண்டு பேரும் சேர்ந்து கொள்ளுவோம் என்றார்கள். அதுல ஒரு செய்தி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் மதீனாவாசி, மதீனாவை சார்ந்தவன், எனவே நீங்க உங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன், என் வீட்டில் நீங்க தங்க, நாம ரெண்டு பேரும் தங்கிக் கொள்வோம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சேர்த்து கொண்டார்கள். இப்படியாக இருக்கிற அந்த சந்தர்ப்பங்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அரசியல் ரீதியாக எடுத்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே நேரத்தில் இது இஸ்லாமிய சாம்ராஜ்ய கலீஃபாக்கள் கிலாபத்து வரலாறு இந்த தலைமுறை. அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞான ரீதியான கலீஃபா என்று எடுத்துக்கொண்டால் அதிலே முதல் யார் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான், இல்லையா? அந்த செய்திகளை நாம் கடந்த தினங்களில் சொல்லியிருக்கிறோம், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அப்படி இருக்க அதே நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டால், சைதுனா முஹம்மது பின் ஹனஃபியா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு பெண், அந்த பெண்ணினுடைய மகன், இன்னொரு மனைவியின் மகன் தான் முஹம்மது பின் ஹனஃபியா. அவங்க கேட்குறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், நபிமார்களுக்கு அடுத்து மனிதர்களில் சிறந்தவர்கள் யார், தன் பெயரை சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. அருமை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுன்னாங்க. சரி, அதுக்கு அடுத்தது யாருன்னு கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். சரி, நான் முஹம்மது பின் ஹனஃபியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஷீத் அன் யகூல உஸ்மான், அடுத்து யாருன்னு கேட்டால் உஸ்மான் சொல்லுவாங்க, அதனால நான் இப்படி கேட்டேன், அடுத்து நீங்க தானே என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், மான ரஜுலுன் இல்லா முஸ்லிம், நான் ஒரு முஸ்லீம், எனக்கு என்ன தனிச்சிறப்பு இருக்கிறது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று முஹம்மது பின் ஹனஃபியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பணிவின் சிகரம் பாருங்கள். ஆனால் அவர்களின் சிறப்பை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இரண்டு சஹாபிகளை ஒன்றா அனுப்பி வைத்திருந்தாங்க ஒரு யுத்தத்திற்கு, அதாவது யமனுக்கு போகிறாங்க, போய்விட்டு திரும்ப வந்தார்கள். வந்த அந்த சஹாபி இடத்துல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னை ரொம்ப நீங்கள் நோவினைப்படுத்தி விட்டீர்களே என்றார்கள். அந்த சஹாபி, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன், என்ன இது நாயகமே, உங்களை நான் எப்படி நோவினைப்படுத்தினேன், அல்லாஹ் என் ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பானாக, நான் எங்கே உங்களை நோவினைப்படுத்தினேன் என்று கேட்டபோது, நீங்கள் பயணத்தில் அலியை நோவினை செய்யவில்லையா என்று கேட்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோவினை செய்கிறார்களோ அவர்கள் என்னை நோவினை செய்தவர்கள். பயணத்திலே ஒரு ஏதோ ஒன்று நடந்து போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியை யாரும் ஏசாதீர்கள், அலியை நோவினை செய்யாதீர்கள், அப்படி நோவினை செய்தால் அது என்னை நோவினை செய்ததாகும். யாரெல்லாம் என்னை மௌலாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அலி மௌலா, அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌலாவாக இருக்கிறார்கள். அதனாலே தான் கூஃபாவிற்கு சென்ற போது கூஃபா மக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் யா மௌலானா என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன என்ன மௌலானா என்று சொல்கிறீர்கள், மௌலானா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா நமக்கு மௌலானா என்று சொன்னபோது, ஆமாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறார்களே, நான் யாருக்கெல்லாம் மௌலாவோ அவர்களுக்கெல்லாம் அலி மௌலா என்று சொன்னார்களே, அப்போ நீங்களும் எங்களுக்கு மௌலானா தானே என்று சொன்னார்கள். இப்படியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணியத்தை தனிப்பட்ட முறையில் சஹாபிகளுக்கு அவ்வப்போது உணர்த்தி கொண்டே வந்தார்கள். இப்படியாக இருக்க ஹைபர் யுத்தகலத்திற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுறாங்க. அப்படி புறப்பட்டு போகும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்தில் செல்லவில்லை, உடல் சரியில்லை, வீட்டில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் புறப்பட்டு போகிறார்கள், அந்த படை முன்னாலே போய் கொண்டிருக்கிறது, புறப்பட்டு போய் சேர்ந்து விடலாம் என்று. ஹைபர் களத்திலே வைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை நான் ஒருவருடைய கையிலே கொடியை கொடுப்பேன், ஒரு சஹாபியுடைய கையில கொடியை கொடுப்பேன், நான் யார் கையிலே கொடியை கொடுக்கிறேனோ அவருடைய கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். எப்படி, நான் யார் கையிலே கொடியை கொடுக்கிறேனோ அவர் கையிலே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். இப்படி புரிந்து கொள்ளுங்கள், அதாவது வெற்றியை அல்லாஹ் யார் கையிலே கொடுக்க வேண்டுமோ அவர்கள் கையிலே நான் கொடியை கொடுப்பேன், நான் யார் கையிலே கொடியை கொடுக்கிறேனோ அவர்கள் கையிலே அல்லாஹ் கொடியை கொடுப்பான். அதாவது வெற்றியை நிர்ணயிப்பது யார்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரின் மூலமாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நிர்ணயித்து கொடியை கொடுக்கிறார்கள். அவர்களின் இசைவுக்கு ஏற்ப எண்ணத்திற்கு ஏற்ப அல்லாஹ்வும் வெற்றியை கொடுக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று நினைத்தால் அல்லாஹ் அதற்கு மாற்றம் செய்வானா? நாரே ரிஸாலத், யா ரசூலல்லாஹ், நாரே ஹைதரி, யா அலி. அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் நாளை ஒருவருடைய கையில் கொடியை கொடுப்பேன், அல்லாஹ் அவருடைய கையில வெற்றியை கொடுப்பான், அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் அதிகம் பிரியம் வைக்கிறவராக இருப்பார். மட்டுமல்ல அல்லாஹும் ரசூலும் அவரை அதிகம் பிரியம் வைப்பார்கள். இப்படி சொன்னபோது அன்று இரவு எந்த சஹாபி தூங்கினார்கள்? அந்த கொடி நமக்கு கிடைக்க வேண்டுமே என்று. சைதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு யுத்த காலத்திலே தளபதியாக இருக்க வேண்டும், கொடி விடுக்க வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் எந்த காலத்திலுமே இல்லை, நானோ ஒரு அற்பமானவன், நானோ ஒரு பலகீனன் என்று தங்களை பற்றி பணிவாக சொல்லிக் கொள்வார்கள். அப்படி எந்த காலத்திலும் நான் தலைமை வகிக்க வேண்டும், தளபதியாக இருக்க வேண்டும் என்று ஆசித்ததே கிடையாது. ஆனால் ஹைபரிலே யுத்த தளபதியாக கொடி பிடிப்பது நாம இருந்தால் என்ன, அந்த வாய்ப்பு, அந்த கொடி நமக்கு தரப்பட்டால் என்ன என்று நான் நினைத்தேன். என்ன காரணம் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹும் ரசூலும் அவரை பிரியப்படுகிறார்கள் என்று. அந்த ஒற்றை மனிதராக நாம் இருந்தால் என்ன என்று ஆசித்து அந்த கொடியை நான் நேசித்தேன் என்று சொன்னார்கள். மறுநாள் காலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, ஃபைன் அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கேன்னாங்க. சஹாபிகள் உடனே யாரை சொல்லல, அவருக்கு கண் வலின்னாங்க. அவருக்கு கண் வலி, கண் வலியாக இருக்கிறது, அதனால உள்ள போருக்குள்ளாலே வரவில்லை, கூடாரத்தில் இருக்கிறார்கள் என்றார்கள். ஒரு ஆர்வத்தில், சரி அலி இல்லையா, வேற யாரையோ கூப்பிடுவாங்களே என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வாருங்கள் அலியே என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முபாரக்கான அந்த பழுதுபட்ட காயம் பெற்றிருக்கிற, அதாவது அவர்களுடைய கண் வேதனையாக இருந்ததே, அந்த வேதனைக்குரிய அந்த கண்ணில் தங்கள் உமிழ்நீரை தடவினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீரை தடவினார்கள். சீதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதற்கு பிறகு எனக்கு அந்த கண்ணில் எந்த நோயும் வரவில்லை, மட்டுமல்ல ஏற்கனவே சரியாக இருந்ததே, அந்த கண்ணை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் பட்ட அந்த கண் ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்க துவங்கிவிட்டது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிஹில் ஹர்ர வல் பரத், யா அல்லாஹ், இவருக்கு கோடையின் உஷ்ணத்தை விட்டும் குளிரை விட்டும் இவரை பாதுகாத்து விடு என்று துஆ செய்தார்கள். பின்னொரு காலத்தில் அருமை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆடை அணிகிற விதமே தனி அலாதி. நாம் எல்லாம் குளிர்காலம்னு சொன்னா ஸ்வெட்டர் அணிந்து கொள்வோம், கம்பளி போர்வைகளை போர்த்திக் கொள்வோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிர்காலத்தில் ரொம்ப மிருதுவான சட்டை, மார்டின் போல சட்டையை போட்டுட்டு போவாங்க. அதே நேரத்தில் கடுமையாக வெயில் இருக்கும், அந்த நேரத்தில் கம்பளி போல போர்வையை போட்டிருப்பார்கள். வித்தியாசமாக இருக்கும், தட்பவெட்ப சூழ்நிலைக்கு மாற்றமாக அவர்களின் ஆடைகள் இருக்கும். இதை அறிந்த சில தாபியன்கள், வாலிபர்கள் தங்கள் தந்தை இடத்திலே போய் சொல்லி, ஏனென்று சொன்னால் மனிதன் அணிகிற ஆடையை கொண்டு அவன் அறிவு நிர்ணயிக்கப்படும், மனிதனின் அணிகிற ஆடைகளை கொண்டுதானே அறிவு நிர்ணயிக்கப்படும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவின் தலைவாயில், அவர்கள் இப்படி வித்தியாசமாக ஆடை அணிகிறார்களே, அதற்கான விளக்கத்தை நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் என்று தந்தை இடத்துல பிள்ளைகள் போய் கேட்கிறாங்க. அந்த மனிதர் போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அதற்கான காரணத்தை கேட்டபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க ஹைபர்ல கூட இருக்கவில்லையா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களே, அல்லாஹ் மக்ஃபிஹில் ஹர்ர வல் பரத், இவருக்கு குளிரை விட்டும் உஷ்ணத்தை விட்டும் பாதுகாத்து விடு என்று துஆ செய்தார்களே, அதற்கு பிறகு எனக்கு குளிரோ உஷ்ணமோ எதுவுமே செய்யாது என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவின் வலிமை. ஒரு கட்டத்தில் சைதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யார ரசூலல்லாஹ், இன்றைக்கு ஃபஜ்ரு தொழுகைக்கு யாரும் வரலை, பாங் சொல்லியாச்சு, யாரும் வரலைன்னாங்க. திரும்ப வாங்க சத்தமாக சொல்லுங்கன்னாங்க. திரும்ப வாங்க சொன்னாங்க, யாரும் வரலை. என்ன விலால், யாருமே வரலையே, என்ன விஷயம்னாங்க. யார் சொல்லலாம், மதீனாவில் கடுமையான குளிர் அடிக்கிறது என்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், குளிரை நிறுத்திவிடு என்று துஆ செய்தார்கள். சைதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த பிரார்த்தனை முடிந்த மறுநிமிடம் அணி அணியாக சாரை சாரையாக பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார்கள். அந்த தட்பவெட்ப சூழ்நிலைகள் அனைத்தும் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அகங்கைக்குள் அடக்கம் இல்லையா? அந்த வகையிலே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு காரியமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தார்கள்.
சென்று அவர்கள் காரியத்தை முடித்துவிட்டு திரும்ப வந்து யார் சொல்லலாம் அந்த வேலையை முடித்து விட்டேன் என்றார்கள். அசர் தொழுது விட்டீர்களா என்றார்கள். இல்லை நாயகமே, தொழவில்லை. சூரியன் இறங்கிவிட்டது, சூரியன் மறைந்து விட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள், சூரியனை அழைத்தார்கள், மறைந்த சூரியன் மேலே வந்தது, அஸ்தமித்த சூரியன் மேலே வந்தது. அல்லாஹ் சொன்னானே, இன்னல்லாஹ யாதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து மேற்கே வர செய்கிறான், உனக்கு முடியுமானால் மேற்கிலிருந்து கொண்டு வா என்று நம்ருது இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, முடியுமா நம்ருதால. ஆனால் மறைந்த சூரியனை மேற்கிலிருந்து திரும்ப கொண்டு வந்து மேலே நிறுத்தி அசர் தொழுகைக்கான அவகாசத்தை நீட்டி கொடுத்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அசர் தொழுதாங்க. ஷாம்சி அவதி அப்பா அதை சொல்லும் போது, அருக்கான் அழைப்பித்த அழிக்காகவே அசர் தொழு மட்டும் நிறுத்தி வைத்த, அருக்கான்டா சூரியன், அருக்கான் அழைப்பித்த அழிக்காகவே அசர் தொழு மட்டும் நிறுத்தி வைத்த, அசர் தொழுவதற்காக அணைந்த அந்த சூரியனை, அஸ்தமித்த சூரியனை அவதரிக்க செய்த அன்னலம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசாயிசுல் குபரா அல்லாமா சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஷாம்சி அவதி அப்பா சொன்னாங்கன்னா அது ஒரு பாட்டு தானேன்ட்டு போயிடுவாங்க. அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் பெரியாதீத் மாணிக்க மாலையை எடுத்துக்கோங்க, முடியும் போது அதற்குரிய ராவி கிதாப் எந்த கிதாபில் வருது, பைஹக்கியில தாரமியில, இப்படியாக அந்த ராவிகளின் பெயரையும் கிதாபின் பெயரையும் சொல்லுவார்கள். ரசூல் மாலையை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்துணை ஹதீஸ் முஹத்தீதீன்கள் இருக்கிறார்கள், அத்துணை பேரும் வருகிறது. ஹேர், அப்படிப்பட்ட ஒரு ஞான சேவை புரிந்தவர்கள் அல்லாமா ஷாம்சி ஹாபுதீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அருக்கான் அழைப்பித்த அழிக்காகவே அசர் தொழு மட்டும் நிறுத்தி வைத்த. அப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த அந்த சூரியனை திரும்ப வர செய்தார்கள். இப்படியாக கராமத் மோஜிசாத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பம், அன்னலம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருகிறார்கள். மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு வருகிறார்கள். அப்படி வரும்போது தான் ஹுதைபியாவிலே வைத்து ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை நடந்தது நமக்கு தெரியும். அந்த உடன்படிக்கையிலே வந்தவர்கள் என்ன சொன்னார்கள், எழுதப்பட்டது முஹம்மது இப்னு அபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கத்து குறைஷிகளின் தலைவரின் பெயர் குறித்து இருவருக்குமாக எழுதப்பட்ட ஒப்பந்தம் என்று சொல்லப்பட்ட போது அவர் சொல்லுகிறார், முஹம்மது ரசூலுல்லான்னு இருந்தால் தான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே, நமக்கு எதுக்கு ஒப்பந்தம், பிரச்சனையே இல்லையே, அந்த ரசூல் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதுங்கள் என்றார்கள். அப்துல்லாவுடைய மகன் முகமது, அப்படித்தானே பார்த்தார்கள், அப்படித்தான் பார்த்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக பார்த்தவர்கள் உண்டு, அப்துல்லாவின் குமாரராக பார்த்தவர்கள் உண்டு, அதையும் தாண்டி அந்த ரசூலில் அல்லாவை தரிசித்தவர்களும் உண்டு. சரிதான, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், அவர்களுடைய முபாரக்கான அந்த புனித மேனியை பார்த்து அந்த முகத்தை பார்த்து முத்தமிட்டு என்ன சொன்னார்கள், திபுத்த ஹையன் ஓ மையத்தன் யார சொல்லல்லா, நீங்க வாழ்விலும் வஃபாத்திலும் ஒன்று போல் இருக்கிறீர்கள், மனமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்வோ வஃபாத்தோ வித்தியாசமானதல்ல, அந்த மனம் எப்படி வஃபாத் வாழ்க்கையில் இருந்ததோ அப்படி வஃபாத்திலும் இருக்கிறது சொல்லிவிட்டு தான் வந்து மக்களிடத்திலே சொன்னார்கள், ஒமா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர்களை யார் ரசூலாக கண்டீர்களோ அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் யார் அல்லாஹ் என்று நினைத்தீர்களோ அந்த அல்லாஹ் ஜீவித்திருக்கிறான், ஹயாத்தாக இருக்கிறான், புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஹயாத்தாக இருக்கிறான், அவனுக்கு அழிவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதை அவரவர்கள் அவரவர்களுடைய இல்முக்கு ஏற்ப புரிந்து கொண்டார்கள். அப்படி அபூபக்கர் சித்தீக் நாயகம் பார்த்த பார்வை தனி, அபூஜஹில் பார்த்த பார்வை தனி. அபூஜஹில் என்ன சொன்னார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இப்னு அப்துல்லான்னு சொன்னான். ஒரு செய்தி அல்லாமா அபுல் ஹசனுல் ஹர்கானி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, அவர்களிடத்துல அவர்களை பற்றி ஒரு மனிதர் வந்து, யார் என்று சொன்னால் மஹமூது கஸ்னவி, மாமன்னர் மஹமூது கஸ்னவி, அவருடைய ஷேக் தான் அபுல் ஹசனுல் ஹர்கானி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள்ட்ட மஹமூது கஸ்னவி மன்னர் வந்து, அபூ யசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னாங்க. சரிதான், அபுல் ஹசனுல் ஹர்கானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ யசீதுல் பிஸ்தாமி அவர்களை பற்றி நான் சொன்னால் உங்களாலே தாங்கிக் கொள்ள முடியாதே,
இவர்கள் வலியுறுத்துகிறார்கள், சொல்லுங்களேன், அவர்களை பற்றி நான் தெரிய ஆசையாக இருக்கிறது. கடைசியில் சொன்னார்கள், அபூ யசீதுல் பிஸ்தாமியை யார் பார்த்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வழிகிடவே மாட்டார்கள், நேர்வழியிலே இருப்பார்கள். அப்ப இவங்க உடனே அப்படின்னா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூஜஹல் வழிகட்டு போனானே எப்படி என்று கேட்டார்கள். சேதன் அபுல் ஹசன் அல் ஹர்கானி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் சொன்னேனே உங்களுக்கு அதை சொன்னால் புரியாது, வேண்டாம் கேட்காதீர்கள் என்று சொன்னேனே, விட்டீர்களா, அடுத்து கேள்வியை கேட்க துவங்கி விட்டீர்களே என்று சொல்லி அதற்கு பதில் சொல்கிறார்கள். அபூஜஹல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தான், பார்த்தும் வழிகட்டானே எப்படி என்று கேட்கிறீர்களே. அபூஜஹல் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தான் என்பதற்கு யார் சாட்சி, நீங்களா சாட்சி? அல்லாஹ் சொல்லுகிறான், அபூஜஹல் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவே இல்லை. வதராஹும் யன்லுரூன இலைக, நீங்க நினைக்கிறீங்க அபூஜஹல் உங்களை பார்க்கிறான் என்று, நாயகமே அபூஜஹல் உங்களை பார்க்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓஹும் லாயி புசிரோன், அவர்கள் எல்லாம் உங்களை பார்க்கவே இல்லை என்கிறான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவே, எதிரிகள் பார்க்கவே இல்லை, பார்த்திருந்தால் எப்படி வழிகட்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தராகும் எந்தொருன இழைக்க ஒகும் லாய் உசுரோ, நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் உங்களை பார்க்கிறாங்கன்னு. உங்களுடைய அந்த புனித மேனி, புனித முகம், அதற்குள்ளாலே புதைந்திருக்கிற அந்த ரகசியத்தை அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் காட்டவே இல்லை என்கிறான் அல்லாஹ். அபூஜஹல் ஒரு கட்டத்துல ஒரு பெரும் பாறங்கள்ல தூக்கிட்டு வந்தான், வந்தவன் அங்கே இருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சொல்கிறான், இந்த இடத்தில் மட்டும் முஹம்மது இருந்திருந்தால் இந்த பெரும் பாறங்களை அவர் தலையிலே போட்டிருப்பேன் என்றான். சீதனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யார் சொல்வா, என்ன இப்படி சொல்றானே என்றாங்க, என்ன இப்படி சொல்லுகிறானே என்று. அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிற அந்த கட்டத்தில் அவர்களின் வெளித்தோற்றத்தை கூட பார்க்க முடியாமல் எல்லாம் மறைத்து வைப்பான். உம்மு ஜமீல் அபூலஹபுடைய மனைவி வந்தாலே அவள் வந்து அந்த விறகுகளை போட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை கொடுத்த அந்த பெண், அவளும் வந்தால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தால் அவரை நான் வேதனை செய்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு போனாள். அப்போதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவினுடைய ருக்னுல் யமானியை சாய்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அருமையானவர்களே, அல்லாஹ் காட்டவே இல்லை அந்த திருமுகத்தை. அதனாலே அவர்களின் முகத்தை பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பார்வை தனி, அபூலஹபு அபூஜஹலுடைய பார்வை தனி, அஸ்ஹாபுகளுடைய பார்வை தனி. அதனாலே தான் அந்த எதிரிகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதுங்க, அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு மறுத்துட்டாங்க, அப்படி எழுத முடியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தான் எழுதுவோம். அப்படியானால் நமக்குள்ளே ஒப்பந்தம் உடன்படிக்கை கிடையாது என்று சொன்ன போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அழிய அந்த பெயரை அழியுங்கள், அந்த பெயரை அழியுங்கள், எழுதி அழித்து விட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா என்று எழுதுங்கள் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் மறுத்த ஒரே ஒரு விஷயம் அதுதான், என்ன, யார சொல்லலா, உங்களுடைய முபாரக்கான அந்த பெயரை நீங்கள் சொன்னாலும் நான் அழிக்க மாட்டேன், எங்கையால நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அழியாத புகழுக்கு சொந்தக்காரர் சீதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, அண்மையில் கொஞ்ச காலத்துக்கு முந்தைய நம்ம ஊரில் ஒரு கல்யாண காடு, அதில் அல்லாஹ்வின் அருளாலும் மண்டலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தாலும் என்று தானே போடுவார்கள். இன்றைக்கு சிலர் எப்படி என்று சொன்னால், சிலர் போடுவதில்லை அது வேறு விஷயம், அப்படி போடுகிற போது கூட அல்லாஹ்வின் அருளாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையான சுன்னத்தை அப்படி கொண்டு வர்றாங்க நிக்காகை. ஹேர் அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு காடில் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துவா பரக்கத்தாலும் என்று இருந்ததை அடித்து விட்டு காடு இஷ்யூ பண்ணாங்க. எவ்வளவு கொடூரம் பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம், நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காட்டுங்க, எங்கன்னு காட்டுங்கன்னாங்க. அந்த இடத்தை கை வைத்து காட்டுகிறார்கள். அப்படி காட்டிய போது அந்த பெயரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழிக்கிறார்கள். அழித்து விட்டு புகாரி ஷரீஃபில் உள்ள ஹதீஸ் ஃபமஹா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழித்தார்கள், அழித்து விட்டு வகதப முஹம்மது பின் அப்துல்லா என்று எழுதியது யார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான்.
எழுத படிக்க தெரியாது என்று சொல்வார்களே, புகாரி ஷரீஃபில் உள்ள ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அழித்தார்கள், ஃபமஹா வ கதப, அழித்து விட்டு எழுதியது யார்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எழுதினார்கள். எழுத சொன்னார்கள் என்றால் அமராயி எக்துப, எழுத சொன்னார்கள் என்று வரும். எழுதியதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், புகாரி ஷரீஃபில் உள்ள ஹதீஸ். அப்படியானால் எங்கே என்று காட்டுங்கள் என்று சொன்னார்களே எதற்கு? ஒரு நீண்ட படிவத்தில் ஒரு விஷயத்தை குறித்து எங்க அதை காட்டுங்கன்னு கேட்கறது வழமை இல்லையா? அப்படித்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தை இந்த இடத்திலே என்று காட்டினார்கள், அழித்தார்கள். அழித்து விடிய அழித்ததும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், எழுதியதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பது புகாரி ஷரீஃபில் உள்ள ஆதாரப்பூர்வமான செய்தி. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியுமா தெரியாதா என்றால் நிச்சயம் தெரியும் என்பதற்கு சாதாரண தகவல் அல்ல, ஹதீஸ் பூர்வமான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருக்குமானால் சொல்லுவோம். ஹேர், அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருநாமத்தை தன் கரத்தால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே அன்பின் வெளிப்பாடு. மரியாதையை விட உயர்ந்த ஒரு அம்சம் அன்பு, மரியாதையை விட உயர்ந்த அம்சம் அன்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள், அதையும் ஏற்காமல் மாட்டேன் என்று சொன்னால் என்ன பொருள்? அங்கே அன்பு மிகைத்து, அண்ணலின் பெயர் மீது கொண்ட மரியாதையை மிகைத்து, யார சொல்லல்லா நீங்கள் சொன்னாலும் சரி அந்த பெயர் அளிக்க மாட்டேன். அப்படி செய்த அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அதன் காரணமாகவே அல்லாஹிற்கும் அவனுடைய ரசூலுக்கும் பிரியமானவர்களானார்கள். இப்படி இருக்க கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தகலத்திற்கு புறப்படுகிறார்கள். மதீனா ஷரீஃபிலிருந்து புறப்படும் போது அலியே நீங்கள் மதீனா ஷரீஃபில் இருங்க, நீங்கள் தபூக் யுத்தத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். சீதனா அலி ரலியல்லாஹு தாலா அவர்கள் யார சொல்லல்லா, பெண்கள் இருக்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், இவர்களோடு என்னையும் விட்டு விட்டு போகிறீர்களே நாயகமே யார சொல்லல்லா என்று கேட்டார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலிய சீதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை தரிசிக்க போகும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு சென்றார்களே, அப்படி மூசா நபிக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்த அந்த இடத்தில் என்னுடைய இடத்தில் நீங்கள் இருக்க விருப்பம் இல்லையா? எப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்றார்களோ அதுபோல என்னுடைய மன்சில் மன்சிலத்தி ஹாரூன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது போல என்னுடைய இடத்தில் உங்களை நான் நியமித்து விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி பல சந்தர்ப்பங்களில் தனக்கு அடுத்து யார் என்கிற போது அந்த ஹிலாபத்திலே, ஹிலாபத் என்றால் ஞான வழி தீட்சையில் சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸின் வாயிலாக அறிவித்து காட்டினார்கள். ஒரு கட்டத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பறவை இறைச்சி இருக்கு, இதை சாப்பிட வேண்டும், அப்போது தனியாக சாப்பிட வேண்டுமே, யாராவது கூட இருந்தால் உதவியாக இருக்குமே என்று அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இதை என்னோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கு உனக்கு பிரியமான ஒருவரை அனுப்பிவை அல்லாஹ் என்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அப்படி துஆ செய்த போது வாசலை பார்க்கிறேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அல்லாஹ்விற்கும் பிரியமானவர்கள் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அலாதியான அன்பு கொண்டிருந்த சீதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்தை குறித்து ஒரு மனிதரை குறித்து, அலிய இந்த மனிதர் உங்களை ஷஹீதாக்குவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி மஸ்னவி ஷரீஃபிலே எழுதுவார்கள், அந்த அழகே தனி, அதை பெற்றிருக்கிறவர்கள் தனிமையில் அதை படித்து பாருங்கள். அந்த மனிதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து, அலி நாயகமே எங்கையாவது நான் உங்களை கொலை செய்வேன் ஷயீதாக்குவேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்குரிய கையாக என் கை மாறப்போகிறதே, அதற்கு முன்னர் நீங்கள் என்னை கொலை செய்து விடுங்களேன் என்று கேட்டார்கள். இப்னு முதலிஜி என்பவர் அவன் தான் அதை அந்த காரியத்தை செய்தவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீ செய்யாத தவறுக்கு எப்படி நான் தண்டனை தர முடியும்? இன்னும் நீ என்னை கொலை செய்யவில்லை, அப்போது இன்னும் நீ குற்றவாளி ஆகவே இல்லையே என்று சொன்னார்கள். அவர்களின் மரணமே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த மனிதன் சென்று அலிநாயகம் அவர்களை அன்வித்து திரும்ப திரும்ப கேட்ட அந்த விதத்தை மஸ்னவி ஷரீஃபிலே படித்து பாருங்கள்.
ஒரு யுத்த களத்தில் அருமை அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஒரு எதிரியை வீழ்த்துவதற்காக முனைந்த போது அவன் காரி உமிழ்ந்து விட்டான். உடனே எழுந்து விட்டார்கள், உடனே எழுந்து விட்டார்கள். என்ன நீங்கள் எல்லாம் முடிந்து போனது, இனி என்னை நீங்கள் கொலை செய்து விடுவீர்கள் என்றல்லவோ நினைத்தேன், இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து விட்டீர்களே, என்னை விடுதலை தந்து விட்டீர்களே என்ன என்று கேட்டபோது சைதுனா அலி ரலி அல்லாஹ்னு சொன்னாங்க, உன்னை நான் கொலை செய்ய வந்தது அல்லாவிற்காக, நீ என் மீது காரியம் உமிழ்ந்து விட்டாய், இனி நான் அதை செய்தால் அதில் கொஞ்சம் என் சுயநலமும் சேர்ந்து விடுமோ என்று நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த செய்தியை, இந்த ஒற்றை வரி செய்தியை, சிறிய நிகழ்வை மௌலானா ரூமி ரஹமத்துல்லா அலி வர்ணிக்கிற பாங்கே தனி. மசனவி ஷரீஃபிலே படித்து பாருங்கள். அப்படி சைதுனா அலி ரலி அல்லாஹு தாலான்கு அவர்களை யார் ஷஹீதாக்குவது என்பதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்படி அவர்கள் சுபுகு தொழுகையை முடித்துவிட்டு வருகிற போது இப்னு முதலிஜி என்று சொல்லக்கூடிய அந்த கொரியவன் மூலமாகத்தான் சைதுனா அலி ரலி அல்லாஹுன்கு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹைர், ஆக அருமையான பெருமக்களை நேரம் நிறைவு பெற்றுவிட்டது. சைதுனா அலி ரலி அல்லாஹுன்கு அவர்கள் யார்? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல ஞானத்தின் தலைவாசல், ஞானத்தின் பட்டணம். அப்படி அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த அந்த குடும்பத்தார் இருக்கிறார்களே, அந்த குடும்பத்தாரை இந்த உலகத்திற்கு வழங்கியவர்கள். ஏனென்று சொன்னால் தன் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு துணையாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அத்துணை சஹாபிகளில் இருந்தும் தேர்ந்தெடுத்த நபர் சைதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஃபகுல் தாலோ நது அபுனா அனா வ அபுனா அக்கும் ஒனிசா அனா ஒனிசா அக்கும் வ அன்புசனா வ அன்புசக்கும் என்ற அருள் வசனம் அருளப்பட்ட போது அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை, ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை, ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை, இவர்களை ஒன்று கூட்டி வைத்து கொண்டு தன்னுடைய ஒரு போர்வையை விரித்து அல்லாஹுமா ஹாவுலாய் அஹ்லி பைத்தி, இது என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிச்சிலங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டி, இந்த அலியை யார் நோவினைப்படுத்துகிறார்களோ அவர்கள் என்னை நோவினப்படுத்தியவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை, அன்னவர்களின் வழிவந்த திருக்குடும்பத்தார்களான அகல வைத்துகளை கண்ணியப்படுத்த வேண்டியதனுடைய அவசியத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவைகளை நாம் நினைவில் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள் நிறைந்த அந்த திருக்குடும்பத்தாரனுடைய கண்ணியத்தை நம் இதயங்களிலே நிறைவுபடுத்தி வைப்பானாக. அதன் மூலம் அவர்களின் வசீலாவாக கொண்டு நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கிற ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி அருள் புரிவானாக. நம்மில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களையெல்லாம் அல்லாஹ் சுகப்படுத்தி சந்தோஷமாக்கி மகிழ்ச்சியாக்கி நீண்ட பெருவாழ்வு வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஆஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك يا الله يا الله يا الله اللهم انا نسالك العفو والعفه والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره برحمتك يا ارحم الراحمين اللهم اوصل ثواب ما قراناه من كلامك العزيز الى حضره روحي سيدنا وسندنا مربينا مرشدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصا ثم إلى حضرات جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين وجميع الأولياء والعلماء المتقين لا سيما إلى حضرات جميع مشايخنا القادرية والتشتية والنقشبندية والصغروردية والسنوسية وغيرهم من أصحاب السلاسل رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى روحنا ثم إلى روح خصوصا سيدنا علي كرم الله وجهه أسد الله الغالب مظهر العجائب والمغارب إمام المشارق والمغارب سيدنا علي كرم الله وجهه وسيدتنا فاطمة النساء سيدة النساء أهل الجنة وسيدة شبان أهل الجنة حسن حسين رضي الله تعالى عنهما اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ألقي محبة أهل بيت في قلوبنا يا إله العالمين ويا خير الناصرين
ரப்பனா ரப்பன اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب المحشر وقنا عذاب الدين النبي الحرمين مولانا محمد صلى الله عليه وسلم اللهم لا تكلنا الى انفسنا طرفة عين اللهم لا تكلنا الى غيرك والى جناب رسولك صلى الله عليه وسلم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الحبيب الكريم الفهيم وعلى اله واصحابه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين مولانا امام حيدر يا وهاب يا تواب على المؤمنين صل وسلم على شافي المذنبين ورضان مولانا امام حيدر الامين وارزقنا به خير الدنيا والدين يا وهاب يا تواب تب على المؤمنين صل وسلم على شافي المذنبين ورضان مولانا امام حيدر الامين وارزقنا به خير الدنيا والدين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافي المذنبين وارض عن مولانا امام حيدر الامين وارزقنا به خير الدنيا والدين ورضوان مولانا شيخ صلاح الدين ورضوان مولانا ياسين مولانا كبير الامين ورضوان يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافي المذنبين ورضوان مولانا شيخ صلاح الدين ورزقنا به خير الدنيا والدين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافي المذنبين وارض عن مولانا ياسين مولانا كبد الامين وارزقنا به خير الدنيا والدين يا غفار يا غفور يا اغفر لنا اللوزة صل سلم على عبيبات للمختار ورضا عن مولانا عبد الشكور الاخيار ورضا عن نبيه في الدارين مع الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم صلي وسلم وبارك عليه الله 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 لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله 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 الله
Allah, Allah.
ரசித்தாஜும் கழுத்தில் சவடி சீரபாய் ரெண்டு காதிலும் சீரக்க துளிக்க போட்டு துளங்க சிறந்த சித்தி பாத்திமா கரமலியில் ஆகமக்கே காதலி இருக்கையில் கரமலியில்
மரியம் சீதி பாத்திமா அல்லாஹ் 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 பாத்திமா யா பாத்திமா பின்தா ரசூலி பாத்திமா பாத்திமா யா பாத்திமா கபிதா ரசூலி பாத்திமா அல்லாஹ் அல்லாஹ் காட்சி காட்டும் பாத்திமா அல்லாஹ் 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 மலக்கு ஜிப்ரீலை கண்டு மனத்த சொன்ன சொல்லுக்கே மலக்கு ஜிப்ரீலை கண்டு மனத்த சொன்ன சொல்லுக்கே கலக்கம் சிதுகரிந்து காட்சி பெற்ற பாத்திமா நாட்டியாரின் மதுகை ஓது நாட்டந்தீரும் நாள்தோறும் ஹாஷிமா மன்றாட்டம் செய்யும் அரசி சீட்டி பாத்திமா நாட்டியாரின் மதுகை ஓது நாட்டம் தீரும் நாச்சியாரின் மதகை ஓது நாச்சியாரின் மதகை ஓது நாச்சியாரின் மதகை ஓது நாட்டம் தீரும் நாள்தோறும் ஹாஷிமா மன்றாட்டம் செய்யும் அரசி சேத்தி பாத்திமா சமாக நபியை மேலாய் பேசும் சேர்த்தி பாத்திமா ஹாதியான வழியில் அருளும் ஆவு பாவு எண்டையும் ஆத்திமான அப்துல்லாவை காக்கும் சேர்த்தி பாத்திமா பாத்திமா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்
சையதுனா அலியின் கரமுல்லா ஒஜு அசதுல்லாஹுல் காலிப் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவு தினம். அடுத்து நமக்கு மேலப்பள்ளி என்று நம்மளால் அழைக்கப்படும் ஷேக் சலாஹுதீன் பள்ளி, அதிலே ஷஹீதாக அடங்கியிருக்கும் ஷேக் சலாஹுதீன் அப்பா அவர்களுடைய தினமும் இன்றைய ரமதான் முபாரக் பிற 21 தான். அதை அடுத்து இன்ஷா நம்மளுடைய இந்த ஹாங்காங்கிலே நம்மளுடைய தொழில் பண்ணி ஒரு ஆலிமாக ஒரு மௌலானாவாக நம்மிடையே வளம் வந்த மற்றும் நிறைய தமிழ் பாடல்களாம் இயற்றிய ஒரு ஆலிம் பெருந்தகை செய்தி யாசின் மௌலானா அவர்களுடைய 28வது மறைந்த உருஸ் முபாரக்கும் இன்றைய ரமதான் முபாரக் பிற 21 தான். இந்த மூணு பேருக்குமாக நாம் இந்த ஹத்தத்தை தமாம் செய்திருக்கிறோம். என்னுடைய துவாயு ஓதின் சாதா வரும் செய்தனால் அலியின் கர்மலா அவருடைய கீர்த்தியையும் அவருடைய புகழையும் ஆலிம் பிறந்தகை அவர்கள் அடுத்து சொல்ல இருக்கிறார்கள் இன்ஷாஅல்லாஹ். இதை தொடர்ந்து அதனை பண்ணுவோம். ஃபாத்திஹா. ஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். உதுவை யாக நஸ்தாயின். யஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஗ைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். ஆமீன். بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق اذا وقب من شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. من يعافيني ما هو يكافي مزيدا. لا نحصي ثناء عليك انت كما اثنيت على نفسك. عفو عنا يا كريم يا رحمن يا رحيم يا الله. لك الحمد يا ربنا يا معبود يا مقصود يا مطلوب يا موجود يا ذا الجلال والاكرام يا ارحم الراحمين. ارحمنا برحمتك الواسعه. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا محمد الحبيب وعلى ال سيدنا محمد الحبيب في كل لمحه ونفس بعدد كل نعمه في الدنيا والاخره مئات الف الف مره. وارفعان الوالدين المصطفين المجتبين الصديقين الشهيدين سيدنا عبد الله رضي الله تعالى عنه وسيدتنا امينه رضي الله تعالى عنها وعاتيما من رضوان يترضيهم ويجزيهم اللهم افضل ما جازيت به ابا وامنا ولديهما جزاء بقدر عظمه ذاتك في كل وقت وحين. وارحم والدينا ماهم يا ارحم الراحمين. ما علمت وزنت ما علمت ومل ما علمت يا رب العالمين. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وصحبه اجمعين. صلاة تبلغنا بها المقصود يا ذا الكرم والجود عدد ما في علم الله. صلاة دائمة بدوام ملك الله. صلاة ترحم بها موتانا وأحيانا وتهزم بها أعداءنا وتمنحنا بها عزا وفضلا ورضوانا وغفرانا. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك إخبات المخبتين وإخلاص الموقنين ومرافقة الأبرار واستحقاق حقائق الإيمان والغنيمة من كل بر والسلامة من كل إثم ووجوب رحمتك والفوز بالجنة والنجاة من النار ورضاك عنا يا رب العالمين. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل كلمة كرامة وبكل آية إجابة وبكل سورة سلامة وبكل جزء خير جزاء. اللهم ما كان منا في تلاوة القرآن من خطأ أو نسيان أو زيادة أو نقصان أو تحريف كلمة ما واضيها أو ترك مد أو تشديد أو همزة أو جزم أو إعراب أو تغيير حرف على غير ما أنزلته فيه فاكتبه منا على التمام على التمام والكمال ولا تؤاخذنا بتقصيرنا يا الله يا الله يا الله. واكتبنا مع الشاهدين. اللهم ارزقنا بالالف والفاء وبالباء بركه وبالتاء توبه وبالثاء ثوابا وبالجيم جمالا وبالهاء حلالا وبالخاء خيرا بالدال دنوا بالذال ذوقا بالراء رحمه وبالزاء زلفا بالسين سلاما بالشين شفاء بالصاد صبرا وباللاد ضياء وبالتاء طهرا بالله ظفرا بالعين غلما بالغين غنى بالفاء فلاها
وبالقاف قربا بالكاف كفايا باللام والالف وباللام لطفا بالميم موعظا وبالنون نورا وبالواو بالايا بالهاء هدايا باللام والالف لاطفا لا اله الا الله سيدنا محمد رسول الله صلى الله عليه واله وصحبه وسلم حقا وبالياء يسرى اللهم اهد رقابنا ورقاب ابائنا وامهاتنا وجميع المسلمين بإلهيتك من النار وادخلنا برحمتك في دار القرار اللهم اهدنا بهدايه القران وعافنا بعنايه القران ونجنا من النيران بكرامة القرآن وعفنا بعظمة القرآن وهبنا علينا سكرات الموت بكلمات القرآن وهبنا علينا سكرات الموت بكلمات القرآن وهبنا علينا سكرات الموت بكلمات القرآن وحشرنا يوم القيامة مع القرآن وجوزنا على صراطك البرق الخاطف بشرف القرآن إنك أنت الملك الديان يا ذا المن والإحسان وعفنا واغفر لنا وارحمنا يا غياث المستغيثين اللهم اجعل القرآن لنا في الدنيا قرينا وفي القبر مونسا وفي القيامة شفيعا وعلى الصراط نورا وفي الجنة رفيقا من النار سترا وحجابا ردنا اللهم إليك ردا جميلا اللهم ذكر من القرآن ما نسينا وعلم منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار واجعله لنا حجة يا رب العالمين اللهم أوصل ثواب ما قرأنا من كلامك العزيز هادية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة متصلة مرضية مقبولة منا إلى حضرة روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى روح الخلفاء الراشدين ولي علي كرم الله وجهه الشيخ صلاح الدين ابا ولي الله رضي الله تعالى عنه ياسين مولانا رضي الله تعالى عنه اللهم ارض عنهم وارفع درجتهم اللهم اكتبهم عندك في المحسنين واجعل كتابهم في عليين واخلفهم في اهلهم في الغابرين ولا تحرمنا اجرهم وتفتنا بعضهم اللهم اجعلهم رفيق محمد صلى الله عليه واله وصحبه وسلم في الجنه الفردوس وارزقهم لقاء وجهك الكريم ابدا ابدا يا رب العالمين اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان روح وريحان وجنة نعيم لا إنا أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون اللهم اختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين بحرمة النبي الأمين سيدنا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم وبحق الغوث الأعظم محي الدين قطب الثقلين وبفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبركة بسم الله الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأستاذنا ولجميع المسلمين رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله لي خمسة نظمة لي خمسة نطفي بها هر الوباء الحاتمة المصطفى والمرتضى وبناهما والفاطمة لي خمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وبناهما والفاطمة لي خمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وبناهما والفاطمة அவர்களே பர்தஞ்சி மூலின் அமைப்பில் எங்களுடைய கண்ணுவாப்பா என்னுடைய கண்ணுவாப்பா ஷேக் ஜலீல் முஹிதீன் அசத் அவருடைய கண்ணுவாப்பா அப்துல் ரஹ்மான் ஆலிம் சதக் அலி அவர்கள் சொன்ன மௌலித் ஷரீஃபில் அத்திரில்லாஹும்மா அமைப்பிலும் சொல்லியிருக்கிறார்கள் அதை அவர் பறக்கத்திற்காக இன்னைக்கு ஓதிவிடும் தையீபில்லாஹும்மா மஷ்ஹது ஷேக் சலாஹுத்தீன் بالمراحم والرضوان الى يوم الدين اللهم صل وسلم وبارك على محمد طه وياسين طيب اللهم مشهد شيخ صلاح الدين
بالمراهم والرضوان إلى يوم الدين اللهم صل وسلم وبارك على محمد طه وياسين طيب اللهم مشهد شيخ صلاح الدين بالمراحم والرضوان إلى يوم الدين اللهم صل وسلم وبارك على محمد طه وياسين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك.